இந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு செம்ம சீன் ஒன்று இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான், தர்மி சொல்கிற வார்த்தை. இன்னி வரைக்கும் அந்த டைலாக்கு ஈக்குவலான ஒரு டைலாகை நம்ம டக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்கிறது இல்லை. பாடல் எழுதி பேர் வாங்க போலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்க போலவர்களும் இருக்கிறார்கள். அதில் எந்த ரகம், நீங்கள் எந்த ரகம்ன்றது உமக்கே தெரியும்னு நக்கீரனை பார்த்து டப்பக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவார். குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் போலவர்கள், அதாவது தான் கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அடுத்தவங்க கிரியேட் பண்ணதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். எல்லா விதத்துலையும் இது பொருந்துமா பொருந்தாது. இப்போ விமர்சகர்கள் இருக்காங்க, திரைப்பட விமர்சகர்கள் இருக்காங்க, அவங்களாம் சினிமா எடுத்துட்டு தான் திரைப்படம் விமர்சனம் பண்ணணுமா? அது கிடையாது. ஆனால் குறை சொல்லியே தான் நான் எனக்கு பெயர் வந்தது அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறது தான் அந்த டைலாக். அது குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவர்கள், பாடல் எழுதி பெயர் வாங்காத புலவர்கள், அந்த மாதிரி. இது எங்கெல்லாம் உருக்காகுதுன்னா, பொதுவாகவே ஒரு சில கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இந்தியா சரியில்லைங்க, எல்லா விஷயத்துலையும் தப்புங்க. என்னங்க இப்படி இருக்கு? இதோ சொன்னங்க, ஒரு இதில் படித்தேன், ஜப்பானில் அப்படி இருக்கான், அமெரிக்காவில் அப்படி இருக்கான். இல்லைன்னா அவர் போயிட்டு வந்திருப்பார், துபாய் போயிட்டு வந்திருப்பார், ஒரு நாள் டூர் போயிட்டு வந்திருப்பார், இல்லை ஒரு வாரம் போயிட்டு வந்திருப்பார். அதில் பார்த்தா துபாய் தேசமே வந்து இந்தியாவோட ரொம்ப பிரம்மாண்டமான தேசம், பணக்கார தேசம், எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு நினப்ப உருவாக்கி வச்சுருப்பார். இந்த தேசத்தோட மக்கள் தொகை என்ன, இந்த தேசத்தோட இவ்வளவு தூரம் வளர்ந்தது, மற்றும் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கூட ஆகலை, இதில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் யோசிக்க மாட்டார். 200 வருஷமாக ரூல் பண்ணிகிட்ருக்கா, 1973 ஆயில் கண்டுபிடிச்சி எங்கேயோ வந்து பிரம்மாண்டமாக வந்த நாடுகளை, 30s பெருசாக இருந்த நாடுகள்லாம் பற்றி பெருசாக பேசுவார். அதாவது என்னென்னா, குற்றம் கண்டுபிடித்த இது வந்து நாட்டுக்கு, அப்புறம் ஊருக்கு, தெருவுக்கு, வீட்டுக்கு, பர்சனல் அப்படி வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரனை, தன்னோட பிரதரை, வீட்டில் இருக்க மனைவியை இல்லை கணவரை, இப்படி எல்லாரையும் குற்றம் கண்டுபிடித்தே போயிடுவாங்க போல. அதெல்லாம் அதெல்லாம் வெறுமா, அது வேலைக்கு ஆகாதுங்க. அது இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அதில் எதுலேயுமே நன்மையை பார்க்காத ஆட்கள், எதுலேயுமே நல்லது பார்க்க மாட்டாங்க. ஒரு கிளாஸு, அந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதான்ண்ணா பாதி கிளாஸ் சும்மா இருக்கு அப்படிங்கிற ஆட்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். குறை காணுபவர்கள், நெகட்டிவ் ஃபீலிங் உள்ளவங்க. அப்போ நிறை காணுபவர்கள் ஆப்டிமிஸ்டிக். இப்போ அதே கிளாஸை ஒருத்தர் பார்த்து அரை ரொம்ப தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருனா அவர் வந்து ஆப்டிமிஸ்டிக். ஸோ இப்போ இந்த பெசிமிஸ்டிக் என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஏதாவது எல்லா விஷயத்துலையும் குறை கண்டுபிடிப்பார்கள். ரொம்ப சொல்லுவாங்க, ஜேம்ஸ் வாட்டு வந்து போட்டு கண்டுபிடிச்சாராம், இன்ஜின் நீராவி இன்ஜின், எப்படியாவது போட்டை எழுத்துட்டு போகிறாரு, வண்டியில் போயிட்டுருக்காரு, மேலேருந்து எல்லாம் நிற்கிறாங்க, ஒரு சில எதிர்ப்பாளர்கள் மட்டும் சொல்கிறாங்க, போட்டெல்லாம் நீராவிலாம் ஓடாது, எப்பயுமே துடுப்பு போட்டு தான் ஓடும், ஓடிடுமா அப்படின்றாங்க. ஆரம்பிச்சிடுறாரு, ஒன்று ஓடவே ஓடாதுங்கிறாங்க, முதல்ல ஸ்டார்ட் ஆகிடுது, ஸ்டார்ட் ஆகணும் சொல்கிறாங்க, நின்றுமா அப்படிங்கிறாங்க, அதாவது ஓடும் இல்லைன்னா நிற்காது. இவங்களோட எல்லாரோடையும் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வாது மாற்றிக்கலாம், நம்மளை நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோமா? அந்த குறை காணுதல்ங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. குறை சொல்ல சொன்னால் இல்லை குறையாக தோன்றினால் ரொம்ப அனலைஸ் பண்ணிவிட்டு இது தப்பு இருக்குது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்யூஷனோட சொல்ல சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே குற்றம் கண்டுபிடித்தல் பெரிய மேட்டரே இல்லை, அதுக்கு என்ன சொல்யூஷன் அதையும் சொல்லணும். இந்த இடத்துல இப்போ நம்ம ரொம்ப கோவப்பட்ட, இந்த இடத்துல நீ கோவப்படாமல் இப்படி வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நீ கோவப்பட்ட எனக்கு தெரியாது ஒழுங்காக பண்ணிக்கோ அப்படி சொல்கிறது வேறு. இந்த யார் தீர்வு சொல்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சக மனிதர்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. தீர்வு சொல்லாதால பிடிக்காது, தீர்வு சொல்லாதால பிரச்சனை தான், குறை தான் சொல்லுவான், இவன் ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இன்னொன்று, யாரை பற்றியாவது குறை சொல்கிறது, இல்லை தன்னை பற்றியே குறை சொல்கிறது, தன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க, செட்டே ஆகலைங்க, என்ன பண்ண, எவ்வளோ எல்லா பேரும் மோசமாக தருக்கான், எல்லோரும் ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்கிறது. சொல்லுவாங்க புராண கதைகள்லேயே சொல்லுவாங்க, எனக்கு எல்லோரும் நல்லவனாக தெரிகிறார்னு தர்மன் சொன்னதாகவும், எனக்கு எல்லோரும் கெட்டவனாக தெரிகிறாரு துரியோதனன் சொன்னதாக சொல்லுவாங்க. எனக்கு எல்லாருமே கெட்டவன், ஊர் ஃபுல்லாக கெட்டவன் தான் பார்த்தியா, அவன் கண் அவனோட கண்ணாடியை போட்டுட்டு கெட்டவன் சொல்கிறான் அப்படின்ட்டு. அப்போ குறை காணுதல்ங்கிறதுனா எந்த இடத்துல குறை இருக்குன்றதெல்லாம் யோசிக்காமல் என் வேலை குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம். குறை காணுதல்ங்கிறது நிறைய பேர்கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ குறை கண்டுபிடித்தல நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். குறைன்னு தெரிஞ்சால் கூட அதை எப்படி சொல்லணும்? இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு தனி மனிதரை தெரியும், அவர் ஒரு படைப்பு படைக்கிறாரு, அந்த படைப்பு வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது, அப்போ தனியாக போய் அவர்கிட்ட சொல்லலாம், ஒரு பொது வெளியில் இந்த படைப்பு இப்படிப்பட்டது, ஏன் தெரியுமா நான் நேர்மையான விமர்சகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெரிய விமர்சகராக அறியப்படுவீர்கள், நல்ல நண்பர் என்ற தகுதியை இழந்து விடுவீர்கள். அந்த நட்பு என்ன ஆகிடும்னா, இது எங்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் பப்ளிக் ஃபோரமில் போட்டு என்னை கேவலப்படுத்தணும், அதுவும் யார் தெரிஞ்சாலே ஏன் கேவலப்படுத்தணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அது இல்லை இல்லை, என்னோடய தொழிலுக்கு செய்கிற நேர்மை, நீ விமர்சகனா இல்லையே நண்பன் தானே, நீ ஒரு வேறு ஏதோ வேலையில் இருக்க ஒரு விஷயம் தானே எழுதுகிற, அது போன்ற விஷயங்கள் தான் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை.
இன்றைக்கி வர சமூக வெளி ஊடகங்கள் நிறைய ஆயிடுச்சு, எல்லாருமே ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருப்பது, குறை கண்டுதல் காணுதல்ங்கிறது எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பதை நிறுத்தலாம். இது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல வரும்னா, யாரெல்லாம் ஈவெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க, யாரெல்லாம் பீப்புள் பற்றி பேசுகிறாங்களோ அவங்களெலாம் குறை பற்றி பேச தான் ஆசையாக இருக்கும். யார் ஐடியாஸ் பற்றி பேசுகிறாங்களோ அவங்க குறைகளை பேச மாட்டாங்க. அதிகபட்சமாக ஐடியாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா குறை காண மாட்டோம். குறை காணாமல் இருக்கும்போது ரொம்ப அழகான பாடல், குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்குது. என்னென்னா, இறைவன்ட்ட கடவுளை எனக்குலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் உள்ள, நல்லா தான் இருக்கேன், உன்னை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கான பக்தி இலக்கியங்கள் நிறைந்த நாடு இது. அப்போ குறையே இல்லை அப்படின்னு நம்ம யாரை பற்றியும் குறை சொல்லாமல் அதில் என்ன பாசிட்டிவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இல்லை, அவங்கள்ட்ட நேராக என்ன தீர்வு சொல்ல முடியும்னு பழகிட்டோம்னா நிம்மதியாக வாழலாம். வாழ்த்துக்கள்.